விவர்ஸ் இன்னைக்கு கத்திரிக்காய் சிக்கன் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கிறேன். வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்னைக்கு சிக்கனை வச்சு நான் ஒரு டிஷ் பண்ண போகிறேங்க. பாருங்கள், சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 4 பீஸாக. இப்போ மசாலாலாம் இருக்குது, வெங்காயம் பூண்டுலாம் ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க பார்க்கலாம். விவர்ஸ் சிக்கன் வந்து வேக வச்சிடலாம். முதல்ல மிளகாத்தூள் சேர்த்திடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இது 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சள். சிக்கனுக்கு ஏற்ற உப்பு போட்டணும். அடுப்பில் வச்சிடலாம், வேகட்டும். விவர்ஸ் வெங்காயம் அரைச்சிக்கலாம். இதில் பூண்டும் இஞ்சியும் சேர்த்து அரைக்கணும். பட்டை, லவங்கம், சோம்பு அரைச்சிக்கலாம். அதோட ஒரு 3 பட்டை லவங்கம் சேர்த்திடலாம். சும்மா இது குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். சிக்கன் குக்கரில் வேகிறதுக்குள்ளே நம்ம கடாய் வச்சிட்டேன், ஆயில் ஊற்றிடலாம். அரைச்சி விழுது தேங்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, பூண்டு, இஞ்சி உப்பில் சேர்த்திடலாம். தக்காளி சேர்த்திடலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்திடலாம். விவர்ஸ் இந்த கத்திரிக்காயும் சிக்கனும் சேர்த்து நம்ம செய்கிறதுனால இதுக்கு பாதி உப்பு, சிக்கனுக்கு பாதி உப்பு போடணும். சிக்கனுக்கு நான் போட்டுட்டேன், இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டால் போதும். கத்திரிக்காய்க்கு ஏற்ற மஞ்சள், கத்திரிக்காய்க்கு ஏற்ற மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன். விவர்ஸ் சிக்கன் பாருங்க வெந்துருச்சு, இப்போ தண்ணி இருக்குது. இந்த விவர்ஸ் சிக்கன் வெந்த தண்ணியை போதும். சிக்கன் வெந்த தண்ணி இதில் ஊற்றியாச்சு, கத்திரிக்காய் வேகட்டும். விவர்ஸ் ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு, போதும். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால் கறி இதில் ஒரு சேர்த்தி எல்லாம் சேர்த்தி வேகட்டும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். கத்திரிக்காய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. விவர்ஸ் வாங்க சாப்பிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஆஸ் அண்ட் டேஸ்ட்டுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.